கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், சேப்பாக்கம் திருவல்லிக்கண்ணியுடைய ஆற்றல்மிகு சட்டமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக மக்கள் பணியாற்றி வந்த போட்டுதலுக்குரிய அண்ணன் திரு உதயநிதி அவர்களுக்கு இன்று அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல், பிறகு நகர்ப்புறத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல் என கழகத்தினுடைய தொடர் வெற்றிகளுக்கு தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தேர்தல் போது 2019 பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து இயக்கத்தினுடைய வெற்றிக்கு தன்னுடைய முழு உழைப்பை கொடுத்து ஒரு மகத்தான வெற்றியை கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் இயக்கத்திற்கு உறுதுணையாக பணியாற்றியிருக்கின்றார். சிறப்பு வாய்ந்த நாள் இந்நாள். குறிப்பாக இந்த டிசம்பர் 14 என்பது எங்களுடைய இளைஞரணி செயலாளர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு, லட்சோப லட்சம் இளைஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், திருநாள். இந்த திருநாளில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் திரு உதயநிதி அவர்களுக்கு, மாண்புமிகு உதயநிதி அவர்களுக்கு கரூர் கோவை மாவட்ட மக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக அரசியல், சமூக வலைதளங்களை யார் சொல்றா, இல்லை சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னு சொல்லுங்க. எந்த இயக்கத்தில் இப்போ பிஜேபி எடுத்துங்க, ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, எவ்வளோ பேர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வாரிசுகள் வந்து அரசியலில் இருக்காங்க, ஒன்றியத்தில் அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுடைய வாரிசுகள் அரசியலில் இருக்காங்க, அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவும் எடுத்துங்க. குறிப்பாக சில நேரங்களில் விமர்சனங்களை முன்வைக்கிற ஜெயக்குமாருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லையா, இல்லை ஓபிஎஸ் உடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லையா? இயக்கத்தினுடைய வெற்றிக்கு குறிப்பாக வந்து லட்சோப லட்சம் இளைஞர்கள், இளைஞரணியை வழிநடத்தக்கூடிய இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தேர்தல் களத்தில் இயக்கத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கை பெற்று உழைத்து அந்த உழைப்பால் மக்கள் அங்கீகாரத்தை கொடுத்து இன்று அமைச்சராக கழகத் தலைவர் அவர்களால் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். எனவே அதாவது என்னென்னா, இன்னும் வந்து அசுர வளர்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருப்பது என்பதை மனதிலே வைத்திருக்கக்கூடியவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இதுபோன்ற கருத்துக்களை முன்வைக்கலாம். ஒட்டுமொத்த தமிழக மக்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1 கோடி தொண்டர்களும், லட்சோப லட்சம் இளைஞர்களும் இன்று மகிழ்ச்சி கடலில் இங்கே மிகப்பெரிய ஒரு உற்சாகத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து ரொம்ப கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலினுடைய பதிவு. அரசியல் என்னும் கல்வி சாலையில் ஒரு மழலை பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நபரை பற்றி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வந்து அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய நபர், அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் கூட சொல்ல முடியாது, ஆரம்ப பள்ளின்னு கூட சொல்ல முடியாது, இது வந்து ஒரு மழலையர் பள்ளி. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நபர்களை நீங்கள் எவ்வளோ வார்டு சார் அவங்க ஜெயித்தாங்க, நீங்கள் ஒன்று ஒரே ஒரு கருத்தை கூட சொல்லணும். ஒரு இல்லாத நபரை இருக்கிற மாதிரி ஏன் காட்டுறீங்க? இல்லாத ஒரு இயக்கத்தை, இல்லாத ஒரு கட்சியை ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தால் மட்டும் பத்தாது. நீங்கள் எத்தனை வார்டு ஜெயித்தாங்க மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் எத்தனை நகராட்சி பேரூராட்சிகளை மாநகராட்சிகளை கைப்பற்றினாங்க, எத்தனை சதவீதம் வாக்குகளை வாங்குறாங்க? ஏன் சார் இல்லாத ஒரு நபர் இருக்கிற மாதிரி காட்டிகிட்ருக்கணும்? இன்றைக்கி எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு திருநாள், பொன்னாள், மகிழ்ச்சிக்குரிய நாள். ஆனால் எனவே நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவோம்.